இந்த வீடியோவில் வாரிசு துணிவு இமேஜஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆனுவல் கேலண்டர் இயர் பிளானரை அடோப் இன்டிசைனில் எம்எஸ் எக்ஸல் உதவியோடு உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர். வாங்க வீடியோவில் போகலாம். முதல்ல நம்ம இயர் பிளானர் ட்ராக்கருக்கான டேட்டாஸ் பேசிக் டிசைன் நம்ம பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன். டேட்ஸ் மந்த்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். 1-2 கன்சிகூட்டிவ் சேல்ஸில் டைப் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பிடிச்சி ட்ராக் பண்ணோன்னா நமக்கு எந்த டேட் வரைக்கும் எந்த செல் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக 1-2 டைப் பண்ணும்போது 3-4 அதுவே பேலன்ஸ் ஃபில் பண்ணிக்கும். அது போல் இதே மாதிரி இப்போ வீக் டேஸையும் பண்ணுறேன். சண்டே மண்டே மட்டும் டைப் பண்ணிவிட்டு ரெண்டு செல்ஸில் ட்ராக் பண்ணும்போது நமக்கு ஃபுல் மந்த்ஸும் வருது. இதே மாதிரி இப்போ வந்து 12 மந்த்ஸ்க்கும் கூட பண்ணலாம். ஜான் ஃபெப் ஃபில் பண்ணிவிட்டு மற்றது வந்து ஆட்டோ ஃபில் பண்ணுறேன். இதில் கவனிச்சோன்னா நம்ம எங்கே கேப் விட்டாலும் அந்த கேப்பும் சேர்ந்து பேட்டர்னாக ஆட்டோ ஃபில் ஆகும். ஓகே, இப்போ இந்த 31 டேட்ஸை வந்து 12 மாதத்துக்கும் காப்பி பண்ணி போடுறேன். அடுத்து 31 இல்லாத மந்த்ஸ் எல்லாம் வந்து அந்த 31 டேட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். டேட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது வீக் டேஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு கிழமையில் ஒரு ஒரு நாளில் துவங்கிறதுனால அந்த கிழமை அந்த நாள்லேருந்து நம்ம வந்து கரெக்டாக காப்பி பண்ணி நம்ம ஒரு மாதத்துக்கு இப்போ பேஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து முழு வருஷத்துக்குமான இயர் பிளானர் ட்ராக்கருக்கான கேலண்டர் வேல்யூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நான் எக்ஸல் ஃபைலாக என்னோடய சிஸ்டமில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய மெயின் டிசைன் பண்ணுறதுக்கு அடோப் இன்டிசைன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். A3 டாக்குமெண்ட், லேண்ட்ஸ்கேப் மோட் க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு A3 டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் டிசைன் முதல்ல முடிச்சிடலாம். நான் கொஞ்சம் துணிவு இமேஜ் அண்ட் வாரிஸ் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபைல், பிளேஸ், இமேஜ் இம்போர்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிகிட்டே நான் வந்து ரீசைஸ் பண்ணுறேன். முதல்ல நம்ம இப்போ பேக்ரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ விண்டோவில் லேயர் பேனல் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் லேயர் 1 இருக்குது. இன்னொரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலரில் இருக்கிற மாதிரியே ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு இந்த இமேஜில் இருக்கிற ஒரு கலரை நான் சாம்பிள் பண்ண உடனே இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் அந்த நம்மளோட கலர் ஃபில் ஆகிடுச்சு. இப்போது செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த லேயரை லேயர் 2வை லேயர் 1க்கு பின்னாடி கொண்டு வரேன். ஸோ நம்மளுடைய மெயின் இமேஜ் வந்து இப்போது முன்னாடி தெரியுது. நம்ம இந்த இமேஜ் நமக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சால் இந்த இடங்கள்லாம் நம்ம வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம பிக்சர் மட்டும் எடுத்துக்கலாம். மாஸ்க் டூல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம இன்டிசைனில் சிம்பிளாக பண்ணுறதுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ்னு நமக்கு ஐக்கான் இருக்கும். எதிர் இதை கிளிக் பண்ணலாம். இல்லை ஆப்ஜெக்டில் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். இதில் போயிட்டு கிரேடியன் ஃபெதர் இந்த டூல் எடுக்கிறேன். கிரேடியன் ஃபெதர் டூல் எடுத்துகிட்டு இங்கே லீனியர்னு ஆட்டோமேட்டிக்காக வருது, அதை ரேடியல்னு மாற்றுறேன். ரேடியல் மாற்றிட்டு இந்த ரெண்டு வேல்யூஸ், இது வந்து ஒப்பாசிட்டி 100% ஃபுல்லாக விசிபிலிட்டி இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எட்ஜ் வந்து 0 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட இமேஜ் இங்கே அதுக்கேற்ற மாதிரி மாறும். கிரேடியன் ஃபெதரில் ரேடியல் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த எட்ஜை நம்ம தள்ள இதோடய எட்ஜஸ் ரேடியலாக வந்து நமக்கு எரேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஆப்ஷனில் நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை வந்து மேட்ச் பண்ணலாம் இன்டிசைனில். ஓகே, இது போதும். ஸோ இந்த இடத்துல கேப் இருக்கிற இடத்துல நம்மளுடைய பிளானரை நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேபி இது இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்து இந்த இமேஜை நம்ம தள்ளிக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு இங்கே டேட்டாஸ் கேடாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸலில் க்ரியேட் பண்ண வேல்யூஸை, கேலண்டர் வேல்யூஸை ஸ்ட்ரெயிட்டாக இன்டிசைனில் இம்போர்ட் பண்ணலாம். ஃபைல், பிளேஸ், நம்ம எக்ஸல் ஃபைல் சேவ் பண்ண இடத்த லொக்கேட் பண்ணிவிட்டு நம்ம அதை இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செல்ஸில் க்ரியேட் பண்ணது இங்கே வந்து டேப் அலைன்மெண்ட்டில் நமக்கு இம்போர்ட் ஆகியிருக்கும். இப்போ நம்ம டேபிள் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம இதை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நார்மலாக டேட்டாவாக ஒரு டேப் அலைன்மெண்ட்டில் இங்கே இம்போர்ட் ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து கண்ட்ரோல்லையே கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு டேபிள், கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோன்னா நம்ம இங்கே நம்மளுடைய வேல்யூஸ் வந்து இங்கே நமக்கு டேபிளாக நம்மளுடைய டேட்டா வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டேபிளை வந்து நம்ம ஷ்ரிங்க் பண்ண போகிறோம். டேபிள் மென்யூவில் செல் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நம்மளுடைய காலம் விட், ரோ விட்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் காலம் விட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே ப்ரிவியூ வந்து டிக்கில் இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ 9 mm வைக்கும்போது நமக்கு ஓரளவு சின்னதாக இருக்கு. ஸோ கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேம் பெருசாக இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்சி கொடுத்தா நமக்கு ஃப்ரேம் ஃபிட் ஆகிடும்.
இன்னும் கூட நமக்கு வந்து இடம் பத்தல. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம சின்னதாக்கணும். அகெயின் டேபிள் மெனு, செல் ஆப்ஷன்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, 7 mm கொடுத்தா நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போது செலக்ஷன் டூல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல் சி கொடுக்குறேன். நம்ம ஃப்ரேம் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து நம்மளுடைய ஃபாண்ட் எல்லாம் செல்லுக்குள்ளே ஃபிட் ஆகலை, அதனால் வந்து ரெட் டாட் காட்டுது. இது எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதோடைய ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணோம்னா, நம்ம ஹைட்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜினில் இதை ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய லாஸ்ட் ரோவை வந்து நான் கீழே இருக்க மார்ஜினுக்கு ஃபிட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரேமை கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். ஃப்ரேமை பெருசாக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் ஈவன்லின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய ரோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். இந்த டேபிளில் கொஞ்சம் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் 3 columns இருக்குது. ஃபஸ்ட்டு டேட், அடுத்து டே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் காலம். இங்கே வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு டயட் சார்ட் மெயின்டைன் பண்ணுறேன்னா என்னென்ன சீட்டிங் பண்ணீங்க, இல்லை என்னென்ன இன்டேக் பண்ணீங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஹேபிட் இருக்குன்னா அன்னைக்கு டிக் அடிக்கலாம், ஆனால் அது அன்றைக்கி இன்ட்ரூவ் பண்ணலாம். ஸோ இயற்கை வந்து ஒரு ரெக்கார்டராகவும் ஒரு ட்ராக்கராகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பிளானராக என்னென்னக்கு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்பேஸில் நம்ம ஏதாவது மார்க் பண்ணி வைக்கலாம். நம்ம டேபிளில் எங்கே வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஏதோ ஒரு செல்லில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் டேபிள் ஆப்ஷன்ஸில் இங்கே ஆல்டர்னேட்டிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆல்டர்னேட்டிங் ஃபீல்ட்ஸில் எவ்ரி தேர்ட் காலம், நம்ம 3 columns ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால எவ்ரி தேர்ட் காலம் நான் டிக் பண்ணுறேன். இங்கே ப்ரிவியூ ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து பேப்பர் கலர் ஒயிட் கலர் கொடுக்கறதுனால ஃபஸ்ட் 3 columns இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் கலர் பிரிஞ்சிருக்கு. அடுத்த 3 columns வந்து வேறு ஒரு கலர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லோ இருக்குது, எல்லோ எனக்கு இவ்வளோ வேண்டாம், ஒரு 50% வச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, 50% ஓகே ஃபைன். ஓரளவு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஒயிட் அண்ட் எல்லோவில். நம்ம இப்போது ஓகே கொடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபில் கலர் மூலமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுனால நமக்கு இந்த காலமுடைய லைன்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் தேவையில்லை. ஸோ இதை நான் டோட்டலாக டேபிளில் செலக்ட் பண்ணுறேன். நம்ம பர்டிகுலர் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுற ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இங்கே டேபிள் காலமில் ப்ளூ லைன்ஸ் இருக்கும். நம்ம குறிப்பிட்ட ரோ ஸ்ட்ரோக் இல்லை காலம் ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னுடைய காலம் ஸ்ட்ரோக் எல்லாம் எடுக்க போகிறேன். ஸோ இது 4 columns இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ஸ்ட்ரோக்கை குறிக்குது. ஸோ எனக்கு பார்டர் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கட்டும். ஸோ அதனால் நான் முதல்ல எல்லாத்தையுமே டீ செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நடுவில் இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நடுவில் இருக்கிற காலம் ஸ்ட்ரோக், அதாவது பார்டர் லெஃப்ட்டும் ரைட்டும் இந்த லெஃப்ட்டு ரைட்டை குறிக்கிது. நடுவில் இருக்கிற ஸ்ட்ரோக்கை மட்டும் செலக்ட் பண்ணும்போது நடுவில் இருக்கிற காலம் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் இப்போ எனக்கு செலக்ட் ஆகியிருக்கு. எனக்கு இந்த 1 point நான் டைரெக்டாக 0 point அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எல்லா காலம் ஸ்ட்ரோக்ஸும் நமக்கு டிசப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரோ ஸ்ட்ரோக்ஸ் வந்து எனக்கு இருக்கலாம், ஆனால் இவ்வளோ திக்காக எனக்கு வேணாம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து காலம் ஸ்ட்ரோக்கை டிசெலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ரோ ஸ்ட்ரோக்கை மட்டும் நான் இங்கே டேபிள் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ரோ ஸ்ட்ரோக், அதாவது மேலே டாப் பாட்டம்மை விட்டுட்டு, ஏன்னா நம்ம டாப் பாட்டம் இதுதான், இந்த பார்டரில் இருக்கிற ரோ ஸ்ட்ரோக்கை நம்ம டச் பண்ணல, சென்டரில் இருக்கக்கூடிய எல்லா ரோ ஸ்ட்ரோக்கையும் இப்போ ஒரே டைமில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதையெல்லாம் நமக்கு 1 point இல்லாமல் எனக்கு லைட்டாக மைல்டாக இருந்தால் போதும். ஸோ 0.25 நான் வச்சு பார்க்குறேன். இப்போ எனக்கு ஒரு மைல்டான லைன் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து இந்த எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதை வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஸோ எழுத்துக்களுக்கு இன்னும் இடம் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை வேல்யூ நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதை மினிமமாக வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் எழுத்துக்கள் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஒரு 0.25 மட்டும் செல்லுக்குள்ள டெக்ஸ்டர் சுற்றி இருக்கிற இடத்த தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் குறிக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 7, 8, 8 is 8 to 9 ஒரே டபுள் ஃபாண்ட்டில் இருக்கும். 9, 10 எந்த அளவுக்கு செல் இடம் இருக்கோ நான் அது வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். 10 போனால் வந்து இடம் இடிக்குது. ஸோ 9.5 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 9.5 வரும்போது எல்லா டெக்ஸ்ட்டுமே ஃபிட் ஆகிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே அலைன்டாக இருக்குது. எனக்கு இந்த அலைன்மெண்ட்டை மாற்றுறதுக்கு செல் ஆப்ஷன்ஸ் போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே அலைன் டாப் அப்படின்னு இருக்கும், வெர்டிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன். நான் இதை அலைன் சென்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் சென்டருக்கு அலைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நம்மளுடைய இந்த டேட் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரைட்டில் தள்ள நல்லாயிருக்கும்.
அப்போ நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம தனித்தனியாக பண்ணாமல் நம்ம பேராகிராஃப் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். விண்டோவில் ஸ்டைல் மென்யூவில் பேராகிராஃப் ஸ்டைல்ஸ்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல வந்து நான் என்னுடைய டேட்ஸுக்கு வந்து நான் அலைன் பண்ண போகிறேன். ஸோ பக்கத்தில் இங்கே வீக் டேஸ் பக்கத்துலேயே இந்த டேட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அதை வந்து ரைட் அலைன் பண்ணலாம். ஸோ முதல்ல ஒரு பேராகிராஃப் ஸ்டைலில் நியூ பேராகிராஃப் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து டேட்ஸ் அப்படின்னு நேம் வைக்கிறேன். இதோடைய ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஆல்ட் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ இது நமக்கு இந்த பேராகிராஃப் ஸ்டைல் டேட்ஸ்ன்னு அப்ளை ஆகியிருக்கு. இதில் வந்து நான் ரைட் அலைன்மெண்ட் கொடுக்குறேங்க. ரைட் அலைன்மெண்ட் கொடுத்த உடனே இங்கே கொஞ்சம் போல்டு ஃபாண்ட் வைக்கிறேன். போல்ட் ஃபாண்ட் வச்ச உடனே இங்கே பார்த்திங்கன்னா டேட்ஸ் பக்கத்தில் நம்ம க்ரியேட் பண்ண பேராகிராஃப் ஸ்டைல் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டுது. ரைட் கிளிக் கொடுத்து நான் ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்த உடனே இந்த புதுசாக நம்ம பண்ண ஃபார்மேட், அதாவது நம்ம ரைட் அலைன் பண்ணது, இதில் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் மற்ற டேட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டேட் காலமை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேட்ஸை அப்ளை பண்ணோன்னா நமக்கு அது வந்து என்ன நம்ம ஸ்டைல் கொடுத்துருக்கோமோ அது நமக்கு அப்ளை ஆகிடும். இப்போ நம்ம இந்த வீக் டேஸ் ரொம்ப ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நான் வீக் டேஸை தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் நியூ பேராகிராஃப் ஸ்டைல் கொடுக்குறேன். அது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வீக் டேஸ் அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன். இங்கே ஷார்ட்கட்டில் கண்ட்ரோல் ஆல்ட் 2 கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டோன்னா நமக்கு இந்த பேராகிராஃப் ஸ்டைல் வந்துடும். இப்போ எனக்கு இது ரைட் சைடில் வேண்டாம், லெஃப்ட் ஹேண்ட்லேயே இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் என்ன பண்ணணும், எனக்கு கொஞ்சம் இன்டென்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும். இதை நம்ம பண்ணுறதுக்கு பேராகிராஃப் மென்யூ எடுத்துக்கிறோம். பேராகிராஃப் மென்யூ எடுத்துக்கிட்டு லெஃப்ட் இன்டென்ட், நம்ம ரொம்ப தள்ளினா நமக்கு செல்லில் இடம் இருக்க மாட்டேங்குது. அதனால் இங்கே ரைட் இன்செட் வேல்யூஸ் நான் 0 பண்ணிடுறேன். மொத்தமாக நான் 0 பண்ணிவிட்டு நான் இன்டென்ட் வேல்யூ மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு 0.5 மட்டும் நான் கொடுக்கும்போது ஓரளவு எனக்கு அலைண்டாக இருக்குது. இப்போ இப்போ வந்து அகைன் பார்த்திங்கன்னா வீக் டேஸ் பேராகிராஃப் ஸ்டைலில் இங்கே ப்ளஸ் சிம்பிள் காட்டுது, ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்தோம்னா நமக்கு இந்த வீக் டேஸோடைய நமக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகிடும். இப்போ இந்த வீக் டேஸோடைய கலர் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா டேட்டுக்கு பக்கத்துலேயே பிளாக்காக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ அந்த கலர் வேல்யூ நம்ம மாற்றுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கலர் மாறி இருக்கு ப்ரௌனில். ஸோ அகெயின் பேராகிராஃப் ஸ்டைல் பேனல் நம்ம எடுத்தோம்னா இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லுது. ரைட் கிளிக் பண்ணி ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டுத்துக்கும் நான் ஷார்ட்கட் வச்சுருக்கேன். கண்ட்ரோல் ஆல்ட் 1 டேட்டோடைய பேராகிராஃப் ஸ்டைல், கண்ட்ரோல் ஆல்ட் 2 வீக் டேஸோடைய பேராகிராஃப் ஸ்டைல். ஸோ இந்த கண்ட்ரோல் ஆல்ட் 1 கண்ட்ரோல் 2 ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு காலம் நான் செலக்ட் பண்ணி இந்த டேபிளோடைய லுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூனிஃபார்மாக நான் இப்போ மாற்ற போகிறேன். இப்போது நம்ம பேராகிராஃப் ஸ்டைல் வீக் டேட்டுக்கும் டேஸ்க்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இந்த மந்தோடைய ஹெட்டிங்கை கொஞ்சம் சரி பண்ணலாம். ஒரு ஒரு மாதத்துக்கும் 3 செல் இருக்குது. ஸோ அந்த செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேட்ச் செல்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் லைன் கொடுக்குறேன். ஃபான் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ரௌன் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்வாட்சாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெட்டர் ரோவுக்கு நான் இந்த ஸ்வாட்ச் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்முடைய ஏர் பிளானருடைய டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த எல்லோ கலராக ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸ்வாட்ச் பேனலில் இருக்கிற எல்லோ தான் நம்ம வந்து டேபிள் ஃபில் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தோம். ஸோ டைரெக்டாக இந்த எல்லோ நம்ம டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஸ்வாட்ச் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இந்த கலரை லைட்டாக நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் ஜெல் ஆகிற மாதிரி இந்த கலர் நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த டேபிளுடைய பார்டர் எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஸோ டோட்டலாக நான் இந்த எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்டர் மட்டும் செலக்ட் பண்ணோம். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா பார்டர் மட்டும் இங்கே செலெக்ஷனில் இருக்குது. இப்போ இதை 0 ஆக்கிட்டேன்னா நமக்கு இந்த பார்டருடைய லைன் வந்து நமக்கு போயிடும். ஸோ இப்போ நம்முடைய ஏர் பிளானர் நீட்டாக இருக்குது. ஸோ அகைன் இந்த ப்ரௌன் கலர் வந்து இப்போது கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அது ப்ரௌன் கலரு, ஸோ ஸ்வாட்ச் பேனலில் ப்ரௌன் கலரை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் கொஞ்சம் டிசைனோட பொருந்தி போகுது. இந்த ப்ரௌன் கலர் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நம்ம இதை வந்து கலர் வேல்யூ ஸ்லைட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம எந்த இடத்துல வேணால் போய் அந்த டெக்ஸ்ட்டை ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்வாட்சை கிளிக் பண்ணி இந்த கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த கலர் இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஆனால் நம்ம நோட் பண்ணோன்னா பேராகிராஃப் ஸ்டைல்ஸில் வீக் டேஸ் பேராகிராஃப் ஸ்டைல் பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் காட்டுது. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீடிஃபைன் ஸ்டைல் நான் கொடுத்தேன்னா ஒரே ஷாட்டில் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக இருக்கிற எல்லா வீக் டேஸும் நம்மளுடைய லேட்டஸ்ட் கலருக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த நம்ம டிசைன் பார்த்தோன்னா நமக்கு பேக்ரவுண்டுக்கும் இந்த ஃபோர் கிரவுண்டில் இருக்க டேபிளுக்கும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகியிருக்கு.
டேட்ஸுடைய சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இப்போ நம்ம ஈவனாக பேராகிராஃப் ஸ்டைல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலே மற்ற இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிட முடியும். இப்போ கலருக்கு நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இப்போது சைஸ்க்கும் பண்ணலாம், ஃபான் சைஸ்க்கும். ஸோ நான் பேராகிராஃப் ஸ்டைல் மெனு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு இடத்துல மட்டும் நான் நம்ம டேட் ஃபான்ட்டை பெருசு பண்ணுறேன் கொஞ்சம். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு 17 பாயிண்ட் வரைக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கனால அகைன் இங்கே ப்ளஸ் சிம்பிள் காட்டுது. ரைட் கிளிக், ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்தோம்னா நம்ம டேட் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியிருக்கோம், எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு ஈவனாக சைஸ் பெருசாகிடுச்சு. இப்போ பிளாக் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பிளாக்கோடைய கலரை கொஞ்சம் கிரேஷ் ஆக்குவோம். 90% பிளாக் வைக்கலாம். அகைன் ரீடிஃபைன் ஸ்டைல். இப்போ கொஞ்சம் கலர் சாஃப்டாக இருக்குது, பேக்ரவுண்டோடையும் இந்த க்ரே கலர் நல்லா மேட்ச் ஆகுது. ஓகே, இது வந்து நம்ம துணிவு இயர் பிளானர். நம்ம சொன்ன மாதிரி இயர் பிளானர் ட்ராக்கர் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம பர்டிகுலர் ஹேபிட்டையோ பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோ நம்ம வந்து ட்ராக் பண்ணி ஒட்டி வைக்கலாம். வாலில் ட்ரிக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி ட்ராக் பண்ணலாம், சின்ன சின்னதாக நோட் பண்ணலாம். இல்லை ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இயர் பிளானர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம வாரிசுக்கான டிசைன் பண்ண போகிறோம். இந்த டேபிள் மட்டும் பேசிக் டேபிள் நம்ம எடுத்துக்கலாம். அகைன் நான் வந்து ஃபைல் நியூ டாக்குமெண்ட் நான் போடுறேன். இப்போ நம்ம இந்த டேபிளை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம ப்ராசஸ் பண்ண வேணாம். கண்ட்ரோல் சி காப்பி, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு லேயரில் நம்ம போட்டுக்கலாம். விண்டோவில் லேயர் பேனல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லேயர் நியூ லேயர் போட்டுக்கிறேன். ரெண்டு லேயர் பேக்ரவுண்டுக்கு வச்சுக்கிட்டு இந்த லேயரில் இருக்க ஆப்ஜெக்ட், அதாவது இப்போ லேயர் ஒனில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அவுட்லைன் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணும்போது ப்ளூ கலரில் இருக்குது, இந்த லேயரோட கலர் ப்ளூ, அது இண்டிகேட் பண்ணுது. இதை வந்து லேயர் 3க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணும்போது இங்கே லேயர் 1 பக்கத்தில் நமக்கு ஒரு பாக்ஸ் ஃபில் ஆகிருக்கும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி லேயர் 3ல நம்ம விட்டோம்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போது லேயர் 3க்கு போயிடுச்சு. அதுக்கு அடையாளமாக இதோடைய செலெக்ஷன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கைட்ஸ்லாம் காட்டுது. இதையும் நம்ம விசிபிலிட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இங்கே நம்மளுடைய டேபிள் இப்போ இருக்குது. இப்போது இந்த லேயரை இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணிடுறேன். வாரிஸ் இமேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் எல்லாம் ஹோல்டு பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணுறேன். ஓகே, கீழே டெக்ஸ்ட் இருக்குது, அவ்வளோவா நமக்கு அது வேண்டாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்கேல் பண்ணிடுறேன். ஓகே, இது ஓகே இப்போ எனக்கு. ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம லேயர் 2ல வச்சிடுறேன். அகெயின் லேயர் 1ல போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் போட்டு இந்த கலரை மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் டூலில் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் வரைஞ்சிட்டு ஸோ ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு நம்ம இந்த கலரை எப்படி சாம்பிள் பண்ணும்போது இந்த கலர் நமக்கு அங்கே ஃபில் ஆயிரும். ஆனால் மோஸ்ட்லி என்ன கலர் இருக்குன்னு பார்ப்போம். எட்ஜில் இந்த கலர் கொஞ்சம் மோஸ்ட்லி இருக்குது. ஸோ அகெயின் ஹைட்ராபட்டில் எடுத்து இன்னொரு இடத்த நான் சாம்பிள் பண்ணுறேன். ஓகே, இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் இந்த இமேஜ் எடிட் பண்ணலாம். ஆனால் நமக்கு இன்டிசைனில் பண்ணுறது நம்மளுடைய ஒரு நோக்கம் இந்த வீடியோவில். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் பேசிக் ஃபெதர், கிரேடியன் ஃபெதர் எதுவாக நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி. ஸோ அகெயின் இதுவும் வந்து ஒரு லீனியர் மோஷன்லேயே நம்ம பண்ணிடலாம். ஸோ லீனியர் கிரேடியன் ஃபெதர் வச்சு லெஃப்ட் எட்ஜில் 100% ஒப்பாசிட்டியில் ஆரம்பித்து ரைட் எட்ஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபேடிங்கை வந்து இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இமேஜை இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் கார்னருக்கு நான் தள்ளுறேன். ஏன்னா நமக்கு இங்கே டேபிள் வரப்போகுது. ஓகே, பேக்ரவுண்ட் ரெண்டு லேயர்லையும் லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டேபிள் லேயரை நான் அன்லாக் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இன்னொரு பேக்ரவுண்டுக்காக பண்ண டேபிள் டிசைன் இது. ஸோ இது வந்து இங்கே கொஞ்சம் நம்ம செட் பண்ணுறதுக்கு நம்ம இதோடைய கலரை கொஞ்சம் மாற்றலாம். இந்த இயர் பிளான டேபிள் நம்ம இதுக்கு மேலே சின்னது பண்ணால் டெக்ஸ்ட் எல்லாம் ஷ்ரிங்க் ஆக தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ டிசைனை நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். மேபி இந்த இமேஜ் மட்டும் நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு நான் இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கீழே நமக்கு டெக்ஸ்ட் எல்லாம் தெரியுது, கிரெடிட் டெக்ஸ்ட்லாம். இதை நம்ம ஆல்டர் பண்ணுறதுக்கு அகைன் எஃபெக்ட்ஸில் கிரேடியன் ஃபெதர் போகிறேன். இப்போ நமக்கு லீனியர் ஃபெதர் செட் ஆகாது, ரேடியல் வைக்கிறேன். ஏன்னா நமக்கு கீழே பாட்டமில் டாப்லலாம் கொஞ்சம் நமக்கு எரேஸ் ஆக வேண்டியிருக்கு, அதனால் ரேடியல் ஃபெதர் வச்சிடுறேன். ஓகே, இப்போ லெஃப்ட் எட்ஜை நான் வந்து கொஞ்சம் தள்ளத்தாலே நமக்கு மெயினான நமக்கு தெரிய வேண்டிய போர்ஷன்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, பேக்ரவுண்ட் இஸ் ஃபைன். இப்போ நம்ம இந்த ஏர் பிளானரை இந்த பேக்ரவுண்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றணும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஏன்னா நம்ம எல்லாமே பேராகிராஃப் ஸ்டைலில் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் லேயரை லாக் பண்ணிவிட்டுங்க, நம்ம இப்போது டேபிளை எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
முதல்ல இந்த டேபிளோட கலரை பேக்ரவுண்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ ஸ்வாட்ச் பேனல் F5 ஷார்ட்கட், ஒரு நியூ ஸ்வாட்ச் நம்ம முதல்ல கொடுக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்வாட்ச் நம்ம கொடுக்கலாம். ஓகே, அந்த ஸ்வாட்சை நான் நியூவாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் மென்யூ, டேபிள் ஆப்ஷன்ஸில் ஆல்டர்னேட்டிங் ஃபீல்ட்ஸ் போகிறேன். நம்ம ஏற்கனவே அதர் எவ்ரி அதர் 3 ரோஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, மாறிடுச்சு. ஹெட்டர் வந்து ரீஅரேஞ்ச் ஆகிருக்கு, அதையும் வந்து நம்ம கொஞ்சம் நியூ டார்க்கர் கலர் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்றாமல் நம்ம டேபிள் கலரும் மாறிடுச்சு. இப்போ ஃபான் கலர் கொஞ்சம் நம்ம மாற்றலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரே இடத்துல எடிட் பண்ணாலே போதும். பேராகிராஃப் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணதுனால நான் இந்த கலரோட டெக்ஸ்ட்டை போயிட்டு நான் ப்ரௌன் கலர் வச்சுட்டேன். இப்போ டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணது அதோடய சிம்பிள் காட்டுது, ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல். பார்த்திங்கன்னா ஒரே டைமில் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய டேட்ஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த வந்து வாரிசுன்றது டைட்டில் ஃபான் கொஞ்சம் க்ரே கலரில் இருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வீக் டேஸ் கலரை மாற்றலாம். ஒரு நியூ ஸ்வாட்ச் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்வாட்சை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம க்ரே கலர் ஓகே கொடுக்குறேன். இப்போ வீக் டேஸோட பேராகிராஃப் ஸ்டைலில் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கான சிம்பிள் காட்டுது, ரைட் கிளிக் பண்ணி ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு க்ரே கலர் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய வாரிசு இயர் பிளானர். ஓகே, இப்போ நம்ம இயர் பிளானர் இயர் ட்ராக்கர் முடிச்சிருக்கோம். எக்ஸலோட உதவியோட டேட்டாஸ் ஃபில் பண்ணி நம்ம இன்டிசைனில் டேபிள் ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். இதே இந்த பேக்ரவுண்டில் நம்ம ஆனுவல் கேலண்டர் கூட பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வரைய கலர் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம இன்டிசைனில் சிம்பிளான மெத்தடை ஒரு பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக கேலண்டரை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த பிளக்இன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கேலண்டர் ஜென்ரேட் பண்ணணும் பாருங்கள். ஸோ அப்படி ஜென்ரேட் பண்ண கேலண்டரை இப்போ நான் இந்த டிசைனில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க, நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். மேலும் இது போல் பல கிராஃபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் நம்ம வரைக்கலையில் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் வரைக்கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கோ உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கோ கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். 1-to-1 ஆன்லைனில் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கோம். இதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன கால் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவருக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2023. மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.